ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூவி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி இந்த மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய அப்டேட்ஸ் பார்க்க முடியும் இப்போது நம்ம குட் மூவியோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது படத்தோடைய ஹீரோ நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா சேட்ஸில் வந்து இருக்கிறாரு ஸோ அப்படி இருந்து அதில் நல்லாவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படி பிர்ஃபார்ம் பண்ணிகிட்டு பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து அங்கே போகிறாரு அங்கே போனால் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்குறாரு அந்த பிரச்சனை காரணமாக வந்து இருக்கக்கூடிய நபரும் பார்த்திங்கன்னா அந்த சேட்ஸ்லேயே மந்தி இருந்தக்கூடிய ஒரு நபர் தான் காரணமாக இருக்காருன்னு தெரிய வருது ஆனாலும் அங்கே இவங்க போன பிளானை வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாரு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இறந்துட்டதாக நினைக்கிறாங்க ஆனால் அவர் ஒரு இருபது வருஷம் கழித்து வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்காரு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைனாக வந்து இருக்குது நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரையும் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படமாக வந்து இந்த கோட் மூவி இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் ஸோ ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த படம் ஓடிடிலேயும் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ பயங்கரமாக நீங்கள் நினச்ச மாதிரி இந்த படத்தை உங்கள் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் எத்தனை டைம்னாலும் பார்க்கலாம் ஓ எய்ஸ் வாங்க இந்த படத்தை பற்றியான ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோட் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் திருவிழா திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் கல்பாத்தியஸ் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டோரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கிர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் அப்புறம் அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜய்யோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லை சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சுருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு <laughs> அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அத்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கீர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து சினேகம் அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவர்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீ போரி அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லை சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டுடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் எழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டயலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்கு அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளும் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அத்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடியிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்லா ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் அப்புறம் அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்திலோட சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து இருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் திருலர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜய் சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் கல்பாத்தியஸ் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டோரியேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளும் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடியிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீ அப்புறம் அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜய்யோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லெய் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபுளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்தளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்துருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படமா திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் எழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அத்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களும் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறம் மட்டை அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லெய் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹன்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாட்டியே பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாட்டியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃபிலிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களே கோட் படத்துலேருந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்கெலாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபுளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்தளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி வணக்கம் சூப்பர் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெலிலரசு குணசேகரன் சந்தர் இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜய் சந்த்ரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட்டு வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அது இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவ ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் பொறி அப்புறம் மட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டுடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெச்சிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெச்சுருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜய் சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கிர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடி இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவ ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறம் மட்டை அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜய்யோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லெய் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சுருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபுளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் திருவித் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்கு அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவர்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசை அமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறமெட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டுடியோஸ் இவங்க வந்து உரிமையை வச்சுருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்த்ரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் சகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோடய டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அத்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடி இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசை அமைச்சிருக்காரு ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லெய் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுல மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்கு இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக் ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லோருமே செக் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்தன் நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆன ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளும் இந்த படத்துல நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்துல அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கிர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே இருப்பாங்க இந்த பாடலில் பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடு சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறம் மட்டை அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லை சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலா மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து இருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்துருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் திருவிழா திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்த்ரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் கல்பாத்தியஸ் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்கு அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கிர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடு சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜய்யோட ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லை சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெற்றிருக்காங்க அப்புறம் மகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்த ஒரு ஆக்ஷன் திருவிழா திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்தான் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் எழிலரசு குணசேகரன் சந்திரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரெக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்த்ரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோட பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு ப வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளும் இந்த படத்துல நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடி இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவர்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடு சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறம் மட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுல மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹன்சினி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் எழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கணேஷ் கல்பாத்தி சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அது இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கீர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடு சின்ன சின்ன கண்கள் அப்புறம் அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் திருலர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜய் சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜீவ் மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளும் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அத்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோற்றத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமியோ தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரெக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசை அமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறமெட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் அஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்துருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் திருவி திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்தில் வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கித்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடிருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறார் அப்புறம் சிவகார்த்திகேன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுபட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா பிறகு பிரசாந்த் அவர்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீ தீப்பொரி அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த படத்தோடய சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜீ ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை வச்சுருக்காங்க அப்புறம் மகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபிஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து இருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் எழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டைரக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டோரியேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய்யோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கனிகா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக ஹரிஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கீர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடி இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கார் அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவ ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிடம் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீ அப்புறம் அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லை சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாவுக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெச்சுருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலேருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம் ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தோட திரைக்கதைகள் வந்து வெங்கட் பிரபு அப்புறம் நெழிலரசு குணசேகரன் சந்துரு இவங்க தான் பண்ணி இந்த படத்தோட டேரெக்டரும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு அதுவும் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து விஜி சந்துரு அப்புறம் எழிலரசு குணசேகரன் இவங்க தான் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை தயாரித்தது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவாக வந்து விஜய் வந்து நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில் அதுக்கு பிறகு பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா அப்புறம் அஜ்மல் அமீர் மீனாட்சி சௌத்ரி அதுக்கு பிறகு ஸ்னேகா ஜெயராம் லைலா பார்வதி நாயர் வைபவ் யோகி பாபு பிரேம்சி அமரன் யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சித்தார்த்த நுனி அவங்களுமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இதாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த படத்தோட எடிட்டராக வந்து வெங்கட்ராஜன் அவர் வந்து இந்த படத்தை சூப்பரான நல்ல ஒரு கதைக்களமாக கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் பொழுதுபோக்கு இந்த படம் வந்து ரிலீஸான டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த படத்தோட டைம் டூரியேஷன் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று நிமிடங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல மூவி அதுவும் இதோடய பட்ஜெட் வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நானூற்றி ஐம்பத்தைந்து முதல் நானூற்றி ஐம்பத்தாறு கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியான ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து விஜய் அவரோட ஒரு அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக இருக்குது அதுவும் இந்த படம் வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை அப்புறம் தாய்லாந்து ஹைதராபாத் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் ரஷ்யா அமெரிக்கா இந்த இடங்களில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு நிலையான ஐஎம்எக்ஸ் வடிவங்களில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அதுவும் இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செஞ்ச ஒரு தமிழ் திரைப்படமாகவும் இருக்குது அப்புறம் இந்த படம் வந்து எல்லா காலத்துலேயுமே சொல்லக்கூடிய அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒரு மூன்றாவது இடத்துலையும் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் உள்ள நடிகர்களாக வந்து விஜய் வந்து இந்த படங்களில் இரண்டு வேடங்களில் நடிச்சிருக்காரு அது ஒன்று காந்தி அப்புறம் ஜீவன் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் இந்த படத்தில் வந்து சுனில் தியாகராஜன் அப்படின்ட்டு பிரசாந்த் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பிரபுதேவா அவருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ராஜு மேனன் அப்படின்ட்டு மோகன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுக்கு பிறகு நசீர் அப்படின்ட்டு ஜெயராம் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அஜய் கோவிந்தராஜ் அப்படின்ட்டு அஜ்மல் அமீர் அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஷா அப்படின்ட்டு வைபவ் நடிச்சிருக்காரு டைமண்ட் பாபு அப்படின்ட்டு யோகி பாபு அவருமே இந்த படத்துல வந்திருக்காரு அப்புறம் சீனுவாக வந்து பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிகளுமே இந்த படத்துல நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த படத்துல அனுராதா அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ராதிகா சுனில் அப்படின்ட்டு லைலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ஸ்ரீநிதி சுனில் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க ஜீவிதா காந்தி அப்படின்ட்டு அப்தா மணிகண்டன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரா அதிகாரி அப்படின்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு அப்புறம் யுகேந்திரன் அவர் வந்து அப்துல் கலாம் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்வதி அப்படிங்கிற ரோலில் வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் திலீபன் அப்படின்ட்டு திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு அஜய் அப்படிங்கிற ரோலில் வந்து அஜய் ராஜ் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் அபிமேனன் அப்படின்ட்டு கணிக்கா அவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் மேனனோட ஒரு உதவியாளராக கிருஷிகேஷ் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேட்ஸ் ஆஃபீஸராக வந்து சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு சிறார் காவலர் அப்படின்ட்டு அஞ்சனா கிர்த்தி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜான்சன் அப்படின்ட்டு இர்ஃபான் ஜைனி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வந்து கோமல் சர்மா அவங்களுமே ஆடி இருப்பாங்க இந்த பாடலில் அதுக்கு பிறகு இதில் வந்து போக்குவரத்து எஸ்ஐ ஆஃபீஸராக வந்து இளவரசு அவர் வந்து இருக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஹேமியோ தோச்சத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க வந்து மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு ஹேமிய தோற்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இதாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவரோட இறந்த பிறகு அவ ஒரு செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவரையுமே இந்த படத்தில் ஒரு மாறுவிட மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருந்துச்சு அதுவும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா அவங்களுமே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினியா அதுக்கு பிறகு பிரபுதேவா அதுக்கு பிறகு பிரசாந்த் அவரெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பாடல்கள் இருந்துச்சு அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவர் இந்த படத்துக்கான பாடல்கள் பின்னணி இசைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதுவும் ஆல்ரெடி விஜய் கூட வந்து புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இது இரண்டாவது ஒத்துழைப்பாக இந்த படத்துலேயும் இசையமைச்சிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு பாடல்கள் அதுவும் விசில் போடும் சின்ன சின்ன கண்கள் தீப்பொரி அப்புறமட்டு அப்படின்னு சாங்ஸ் இருக்குது அதுவும் இந்த உள்ள சாங்ஸ் வந்து தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்புமே இந்த பாடல்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து விஜய்யோட ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த டைமில் தான் இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து லைஸ் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரையில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்தில் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்ண ஒரு தென்னிந்திய ட்ரெய்லர்னால் அது இந்த கோட்டு மூவி தான் ரொம்பவே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகாக்கான படத்தோட ஒரு விநியோக உரிமையை வந்து பெச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து கேரளா அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் வட இந்தியாவுக்கு வந்து ஜி ஸ்டூடியோஸ் இவங்க வந்து உரிமையை பெச்சிருக்காங்க அப்புறம் மஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஹன்சினி என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து இங்கிலாந்து அப்புறம் ஐரோப்பா இதுக்கான ஒரு விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தை வந்து நாற்பது நாடுகளுக்கு மேலே ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இந்த படத்தோட தேட்டர்ஸ் விநியோக உரிமை வந்து பெச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து சேட்டிலைட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக் திரையரங்கு உரிமைகள் விற்பனை மூலமாக நானூற்றி இருபத்தைந்து கோடிகளை வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதிக வசூல் பெற்ற ஒரு முதல் தமிழ் திரைப்படமாக இருக்குது இந்த படம் தான் அதுவும் இந்த படம் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை வந்து நெட்ஃபிலிக்ஸ் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அதுவும் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அக்டோபர் மூன்று அதாவது இன்னையிலருந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புமே இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து முதல் நாள் வசூலாக வந்து நூறு புள்ளி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணி இந்த படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்குது அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்துக்கான இரண்டாவதாக அதிக முதல் நாள் வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்குது இப்படி இந்த படம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்கு இப்படி இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றியான ஒரு வசூலை வந்து பெற்று நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாக்ஃபஸ்டர் படமாக தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் வந்து விஜய் அவரோட ஆக்டிங்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை தான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு நண்பர்களை கோட் படத்துலேருந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்கள் விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கலாம் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே செக் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் நன்றி வணக்கம்